IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட் சிவகாமியின் சபதம். இது எபிசோட் நம்பர் 20. இந்த எபிசோடோட டைட்டில் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. சிவகாமி கண்ணில் கண்ணீர் ததும்பி நிற்குது. அவள் ஃபாஸ்டாக அங்கேருந்து போய் ஒரு பாறைக்கு பின்னால் ஒதுங்கி நின்னான். ஆனால் நரசிம்மர் மனசு உண்மையில் எப்படி இருந்துச்சு? ஆமாம், அவர் கோபமாக தான் இருந்தார். ஆனால் யார் மேலேங்கிறது நமக்கு தெரியாது. அது நரசிம்மருக்கே தெரியாதப்போ நமக்கு எப்படி தெரியும்? மாமல்லர் மனசில் சிவகாமி கிட்ட அன்பு பொங்கிட்டு இருந்துச்சு. பல்லக்கில் அவளை பார்த்ததும் அவருக்கு எல்லை இல்லாத குதூகலம் வந்துச்சு. உடனே ஓடி போய் அவளை வரவேற்கணும்னு, கையை பிடிச்சி பல்லக்கிலேருந்து இறக்கி விடணும்னு ஆசை வந்துச்சு. அதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கும் போது அவர் ஆசை கோபமா மாறினுச்சு. அந்த கோபம் எல்லார் மேலையும் எல்லாத்து மேலையும் மாறி நின்றுச்சு. பெரிய சாம்ராஜ்யத்துக்கு உரிமையோட பிறந்த தன்னோட பொறப்பு மேலேயே அவருக்கு கோபம் வந்துச்சு. எதுக்காக சக்கரவர்த்தி அரண்மனையிலேயே நாம பிறக்கணும்? ஏழை சிற்பி மகனா பிறந்திருக்க கூடாதான்னு நினைச்சாரு. தான் போர்க்காலத்துக்கு போக போறதில்லைன்னு அப்பா சொன்னதும் சிவகாமி முகத்துல வந்த புன்னகை வேற அவருக்கு எரிச்சல் கோபத்துக்கு தூபம் போட்டுச்சு. போர்க்காலத்துக்கு போகாம அரண்மனையிலே உட்கார்ந்துருக்கது அவமானங்கிறத அவ உணரலையே. போர்க்காலத்துக்கு போகாட்டாலும் அவளை அடிக்கடி பார்க்கப்பாவது முடிய போகுதா? அதுவும் இல்லை. காஞ்சி கோட்டையை விட்டு கிளம்ப கூடாதுன்னு அப்பா வேற சத்தியம் வாங்கிட்டாரு. இதெல்லாம் தெரியாம சிவகாமி சிரிச்சு சந்தோஷமா இருக்கா. இதெல்லாம் நினைச்சுதான் அவருக்கு கோபம் வந்துச்சு. மனசுக்குள்ள இந்த நாடகம் நடந்துட்டு இருக்கும்போது சக்கரவர்த்தியும் ஆயனரும் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போதே தன்னோட முகத்தையும் மாமல்லர் முகத்தையும் மாறி மாறி பார்த்ததை கவனிச்ச சக்கரவர்த்தி, ஆயனரே, ஏதாவது வேணுமா? என்கிட்டயோ மாமல்லர்கிட்டயோ சொல்ல வேண்டிய ஏதாவது இருக்கான்னு கேட்டாரு. ஆயனர் தயங்கி தடுமாறி, ஆமா பல்லவேந்திரா, எனக்கு ஒரு குதிரை வேணும்னு கேட்டாரு. என்ன கேட்டீங்க அப்படின்னாரு சக்கரவர்த்தி. இல்ல, நல்ல குதிரை ஒண்ணு வேணும்னு திரும்ப சொன்னாரு ஆயனர். குதிரையா? குதிரை வேணும்னா கேட்டீங்க ஆயனரே? அதை விட என்னோட உயிரை நீங்க கேட்டிருக்கலாம். நல்லா கேட்டீங்க போங்க. தென்னாடு என்னைக்கும் காணாத மகா யுத்தம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? காஞ்சிபுரத்துல இருந்து தினைக்கும் எத்தனை தூதர்கள் நாலா பக்கமும் போக வேண்டி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? குதிரையை தவிர வேற ஏதாவது கேளுங்கன்னாரு சக்கரவர்த்தி. மகேந்திரர் இவ்வளோ படபடப்பா பேசி கேட்டே பார்க்காத ஆயனர் கொஞ்சம் மிரண்டு ஸ்தம்பிச்சுதான் போனாரு. ஓஹோ, உங்களுக்கு வேற ஒன்று வேணாமா? குதிரை தான் வேணும் போல இருக்கு. பல்லவ நாட்டு மகா சிற்பி ஒரு குதிரை கேட்டாரு, அதை மகேந்திர பல்லவர் கொடுக்கலன்னு பழி சொல்ல எனக்கு வேணாம். குதிரை தர்றேன், ஆனா எதுக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. நீங்களும் சிவகாமியும் பயணம் பண்ண பல்லக்கும் பல்லக்கு தூக்குற ஆளுங்களும் இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு குதிரைன்னு கேட்டு சக்கரவர்த்தி நிறுத்தினாரு. ஆயனர் கொஞ்சம் தைரியம் வந்தவர் மாதிரி, பல்லவேந்திரா, ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்காக தான் கேட்டேன், ஆனா அதனால போர்க்காரியங்கள் தடப்படுறதா இருந்தான்னு சொல்லி நிறுத்தினாரு. அதான் அந்த முக்கியமான காரியம் என்ன எனக்கு தெரியலாம்ல, இல்ல ஏதாவது ரகசியமோன்னு கேட்டாரு சக்கரவர்த்தி. பிரபு, ரகசியம்தான், ஆனா உங்களுக்கு தெரியாத ரகசியம்லாம் இல்ல. அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு எத்தனை தடவை நாம பேசியிருக்கோம். அந்த ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தர் நாகார்ஜுன மலையில உள்ள புத்த சங்கிராமத்துல இப்போ இருக்காருன்னு சொன்னாரு ஆயனர். அத முன்னாடியே ஏன் சொல்லல ஆயனரே? அவ்வளோ முக்கியமான வேலைன்னு தெரிஞ்சிருந்தா ஆட்சேபமே சொல்லியிருக்க மாட்டேனே. அஜந்தாவோட அற்புத ஓவியங்களை நேரில் போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசையில் வாதாபி புலிகேசி கிட்ட ஒரு காலத்தில் சமாதானமாக போயிடலாமான்னு கூட யோசிச்சிருக்கேன். அதெல்லாம் பகல் கனவா போயிடுச்சு. போகட்டும், அவசியம் குதிரையே தர்றேன். ஐனரே, குதிரை மட்டும் போதுமா, இன்னும் வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு சக்கரவர்த்தி. பல்லவேந்திரரோட ரிசப லட்சணம் போட்ட பிரயாண அனுமதி சீட்டும் வேணும். இது போர்க்காலமாச்சேன்னாரு ஆயனர். அதுவும் தர்றேன், ஆனா இவ்வளோ முக்கியமான வேலைக்கு யார் அனுப்ப போறீங்க? ஒருவேளை நீங்களே போக போறீங்களோ அப்படின்னு கேட்டாரு சக்கரவர்த்தி. பிரபு, எனக்கு குதிரை ஏறவே தெரியாது. என்னோட சிஷ்யம் ஒருத்தனை அனுப்புறேன்னு ஆயனர் பதில் சொன்னாரு. எதிரி படைங்க வர்ற வழியில அவன் போக வேண்டி இருக்குமே, கையில நல்ல ஆயுதம் ஏதாவது எடுத்துட்டு போகட்டும்.
இதோ இந்த வேலை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி சக்கரவர்த்தி நரசிம்மர் கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்த வேலை ஆயனர்கிட்ட கொடுத்தாரு. ஆயனர் கொஞ்சம் தயங்கினதும், ஏன் தயக்கும், இந்த வேல் நீங்க அனுப்ப போற பையனோட வேல் தான், மதையான கிட்ட இருந்து உங்களையும் சிவகாமியும் பாதுகாத்த வேல் தான், பரஞ்சோதி இத வேணான்னு சொல்ல மாட்டான்னாரு சக்கரவர்த்தி. இத கேட்டதும் ஆயனர் மட்டும் இல்ல, சிவகாமியும் நரசிம்மரும் கூட ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆயனர் தட்டு தடுமாறி, பல்லவேந்திரா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டாரு. புத்த பகவான் என் கனவுல வந்து சொன்னார் ஆயனரே, அன்னைக்கு உங்க வீட்டுல தன்னோட சிலைக்கு பின்னால ஒளிஞ்சிருந்தவங்களை பத்தியும் புத்தர் எனக்கு சொன்னாரு. ஆயனரே, பல்லவ சக்கரவர்த்திகள் கண்ணுக்கும் காதுக்கும் எட்டாம நாட்டுல எதுவும் நடக்காது, நடக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாரு சக்கரவர்த்தி. ஆயனர் ஆடி போயிட்டாரு. கையெடுத்து கும்பிட்டு, பல்லவேந்திரா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிக்கணும், ஓவிய கலையில உள்ள ஆசையாலதான் இந்த வேலையிலேயே இறங்குனேன்னு தொண்டை அடைக்க பேசினாரு. ஐயா, அஜந்தா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அதே ஆசை எனக்கும் இருக்கு. திவ்யமா பரஞ்சோதி அனுப்பி வைங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியும்னு புத்த பிட்சு கிட்ட மட்டும் சொல்ல வேணாம். ஏன்னே தெரியல, புத்த மதக்காரங்களுக்கு என் மேல இல்லாத சந்தேகம் எல்லாம் முளைச்சிருக்கு. புத்த பகவான் கிட்ட எனக்கு இருக்க ஈர்ப்பு பக்தி அவங்களுக்கு தெரியறதே இல்லை. ஐனரே, குன்ற கொடைஞ்சு செய்யற இந்த அஞ்சு கோயில்கள்ல ஒண்ணுல புத்தரோட பிரம்மாண்டமான செல ஒன்னு செஞ்சு வைக்க போறேன், அத பத்தி தான் நீங்க வரும்போது நரசிம்மன் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னாரு சக்கரவர்த்தி. இப்படி இங்க இன்ட்ரெஸ்டிங்கான பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது பாறை மரவுல நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவகாமி மனசுல பலவித எண்ணம். இந்த சக்கரவர்த்தி தான் எவ்வளோ புத்திசாலி, புத்த பிட்சோ பத்தி மாமல்லர் கிட்ட நானே சொல்லி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருக்கே, இவர்கிட்ட எதையும் மறைச்சு வைக்க முடியாது போல இருக்கே. ஒருவேளை நம்ம விஷயமும் தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் நரசிம்மர் நம்ம கிட்ட இப்படி மூஞ்சி திருப்பிக்கிறாரோ, இப்படி எல்லாம் நினைச்சு அவ மனசு ஏங்குனுச்சு. சீக்கிரமா மாமல்லரை தனியா பார்த்து அவரோட கோபத்துக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவ மனசு நிம்மதியாகும்னு தோணுச்சு. எதேச்சையா சிவகாமி பார்வை கீழே கிடந்த ஒரு காவி கட்டி மேல போச்சு. சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த காவி கட்டிய குனிஞ்சு எடுத்துக்கிட்டு பாறை ஓவியம் ஒண்ணு வரைஞ்சா. குளத்துல தண்ணி கடையாளமா அல மாதிரி ரெண்டு கோடியும் இழுத்தா. அது மேல ஒரு தாமரப்பூ வரைஞ்சா. பக்கத்துல ரெண்டு மொட்டுக்களும் போட்டா. குளக்கரையில ஒரு மான் குட்டி வரைஞ்சா. இதெல்லாம் வரையும் போதே மாமல்லர் தன்னை கவனிக்கிறத பாத்துக்கிட்டா. வரைஞ்சு முடிச்சதும் சிவகாமி மனசு அமைதியாச்சு. அந்த ஓவியத்துல இருக்க செய்தி அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. மத்தவங்களுக்கு இதுல ஒன்னும் புரியாது, வெறும் கோடு இல்ல கிறுக்கல் இவ்வளவுதான். குமார சக்கரவர்த்திக்கு தம் மேல காதல் இருக்கிறது உண்மைன்னா இத பார்த்துட்டு அவசியம் அவர் தாமர குளத்துக்கு வருவார்னு அவன் நினைச்சா. அன்னைக்கு சாயந்தரம் சக்கரவர்த்தியும் குமார சக்கரவர்த்தியும் குதிரை மேல ஏறி காஞ்சிபுரத்துக்கு ராஜபாட்டை வழியா போனாங்க. அந்த பாதை மத்தியானம் அவங்க வந்திருந்த அஞ்சு குன்றுகள் ஓரமாத்தான் போச்சு. அந்த இடம் வந்ததும் நரசிம்மர் கொஞ்சம் பின்தங்கினாரு. சிவகாமி வரைஞ்சிருந்த பாறைக்கு பக்கத்துல வந்ததும் குதிரையை நிறுத்திட்டு கீழே இறங்கினாரு. அங்க வரைஞ்சிருந்த ஓவியத்தை பார்த்ததும் அவரோட முகம் பூ மாதிரி மலர்ந்துச்சு. தரையில கிடந்த அதே காவி கட்டியை எடுத்து மானுக்கும் தாமரைக்கும் இடையில ஒரு வேல் ஓவியத்தை வரைஞ்சாரு. சரி, இவர் போய் அப்போ சிவகாமியை மீட் பண்றது நிச்சயம், இவங்க என்ஜாய் பண்ணட்டும், நாம நம்ம பரஞ்சோதி என்ன பண்றான்னு பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் நடந்து 4 நாளைக்கு அப்புறம் பரஞ்சோதி போர் வீரன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கையில வேல் புடிச்சுக்கிட்டு அழகான உயர்ஜாதி குதிரை மேல உட்காந்து மலை பாதையில தனியா போயிட்டு இருக்கான். சூரியன் மறைய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்ற நிலைமையில இந்த மலை பிரதேசத்துல சாயந்தர வெயில் இடது கன்னத்துல சுளீர்னு அடிச்சுது. பகல்ல தகிக்கிற வெயில்ல பயணம் செஞ்சு பரஞ்சோதி களைச்சு போயிருந்தான். குதிரையும் களைப்பா இருந்தது, அதனால குதிரையை மெதுவா ஓட்டிட்டு போனான். குதிரை மெல்லமா அந்த மலைப்பாதையில ஏறிட்டு இருக்கையில அவன் மனசு அடிக்கடி பழச ஆசை போட்டுட்டே இருந்துச்சு. போன ஒரு வாரத்துல அவனுக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டு இருந்தது. காஞ்சிபுரத்துல புத்த பிட்சுவோட நுழைஞ்ச அன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாம் உண்மையிலேயே நடந்ததா இல்ல கனவா அப்படின்னு அவனுக்கு அதிசயமா இருந்துச்சு. 12 நாளைக்கு முன்னாடி திருச்சட்டாங்குடியில இருந்து பொடி நடைய கிளம்புன பட்டிக்காட்டு பையனா இன்னைக்கு இந்த அழகான குதிரை மேல ஏறி இருக்கான்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருந்தது.
வெயில் நாள்ல வேர்வைய தொடக்க வேண்டியிருந்தப்போவெல்லாம் பரஞ்சோதிக்கு தமிழகத்து சாலைகளோட அழகும் வசதியும் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்துச்சு. சோழ நாட்டிலையும் தொண்டை நாட்டிலையும் சாலை ஓரத்துல பெரிய மரங்கள் அடர்த்தியா வளர்ந்து நல்ல நிழல் தந்துட்டு இருக்கும். ரோடு ரெண்டு பக்கமும் வயல்கள்ல பச்சை பசேல்னு நெற்கதிர் இளந்தென்றெல்லாம் அசைஞ்சாடும். கதிர் முத்தி போனா பாரம் தாங்காம வயல்ல சாஞ்சு கிடக்கும். அங்கங்கே பசுமையா தென்னந்தோப்பும் மாந்தோப்பும் கண்குளிரா காட்சியா இருக்கும். வாழை தோட்டத்தையும் கரும்பு தோட்டத்தையும் கண்ணால பார்த்தாலே நாக்கு வறட்சி தீந்து போயிடும். ஆமா, வழி பயணத்துல தாகம் எடுக்கிறதெல்லாம் அங்க கிடையாது. தாமரையும் செங்கழு நீரும் நீலோத்பலமும் பூத்து கிடக்கிற குளத்துக்கு அளவே இல்லை. ஆறும் சின்ன ஆறுகளும் சின்ன சின்ன வாய்க்கால்களும் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு செடி கொடிங்க படர்ந்த சின்ன வாய்க்கால்கள்ல தண்ணி ஓடிட்டு இருந்தா அது ஒரு தனி அழகு. தண்ணி இல்லாம வாய்க்கால் வறண்டு இருந்துச்சுன்னா அதுவும் அழகு. வறண்ட வாய்க்கால்ல உள்ள சிறு மணல்ல நடக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அப்படி நடக்கும்போது ரெண்டு பக்கமும் அங்கங்க படர்ந்திருந்த காட்டு மல்லிகை கொடியில பூத்த பூக்கள்ல இருந்து வர்ற வாசனை எவ்வளோ அருமையா இருக்கும். அதுக்கிணையான சந்தோஷம் இன்னொன்னு உண்டா? அப்படி இருந்தா உச்சி வேளையில ஆலமரங்களும் வேப்ப மரங்களும் தழைச்சு வளர்ந்த ராஜபாட்டையில பிரயாணம் பண்றதுதான் எவ்வளோ சந்தோஷம். இந்த பங்குனி மாசத்துல சாலையோரத்து ஆலமரங்கள்ல புதுசா தளிர் பல பலன்னு மின்னுட்டு இருக்கும். வேப்ப மரங்கள் பூத்து குலுங்கும். மாமரங்கள் புது தளிர் விடுற அழக என்னன்னு சொல்றது. ஒரு நாளைக்கு மாமரம் முழுசும் கருநீல கலர்ல தளிர் இருக்கும். மறுநாள் பார்த்தா கருநீல கலர் இளமையான சிவப்பா மாறி இருக்கும். அடுத்த நாள் அவ்வளோ தளிர்களும் தங்க நிறத்துல தக தகன்னு ஜொலிக்கும். இப்படிப்பட்ட இயற்கை இன்பங்களை கொடுத்த கடவுளோட புகழை இசையமைச்சு குயில்கள் இடைவிடாம பாடிக்கிட்டே இருக்கும். திருச்சட்டாங்குடியிலேருந்து காஞ்சிக்கு வர்ற வழியில இந்த மாதிரி இனிமையா பார்த்துட்டே வந்த பரஞ்சோதி அப்ப அதோட அழக அவ்வளவா அனுபவிக்கல. இப்ப எங்க பார்த்தாலும் மொட்டை மொட்டையா குன்றுதான் இருந்தது. பொட்டல் பிரதேசம். பசுமைன்னா கிலோ எத்தனைன்னு கேக்குற பாதையில அவன் போயிட்டு இருக்கும்போதுதான் சோழ நாட்டு வயலும் தோப்பும் தொண்டை நாட்டு ஏரியும் காடும் அவன் கண்ணு முன்னாடி தோணுச்சு. என்ன சொல்லுங்க, நம்ம ஊரு நம்ம ஊரு தான். கல்கி ஐயா சொல்லியிருக்க மாதிரி தண்ணி போய் போய் நின்று காஞ்சிருக்க வாய்க்கால்ல இருக்க குறு மணல்ல நடந்திருக்கீங்களா? அது ஒரு தனி சுகம். எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாம வாய்க்கால்ல வெறுங்காலோட நடந்து பாருங்க, சொர்க்கம் அது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.